அனைவருக்கும் வணக்கம். டே ஸ்டாலின் என்று ட்விட்டரில் கடந்த 2 நாட்களாக ஒரு ட்ரெண்டிங் போய்கிட்டு இருக்கு. அரசியல் அறிந்தவர்கள், கொஞ்சம் நடுநிலைவாதிகள் எல்லோருமே இதை பார்த்துவிட்டு, இது அரசியல் நாகரிகமா, நாகரிகமான அரசியலை முன்வைக்கிற நாம் தான் மகிழ்ச்சி, இப்படி டே ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக் போடலாமா என்று பல விமர்சனங்களை வைக்கிறாங்க. உண்மையிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையோ, மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களையோ டே ஸ்டாலின் என்று நாம் தமிழர் கட்சியினர் உளமாற அழைத்தார்களா, அழைக்கிறார்களா, அதை அழைப்பது சரியா அப்படிங்கறத இந்த காரணமே பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும்தான்டா சொல்லணும். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. நியூட்டனுடைய 3வது விதி, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், சின்ன வயசுல படிச்சிருக்கோம்ல, அதுதான் கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களை குறிப்பாக ட்விட்டர், ஃபேஸ்புக் தளங்கள்ல நடந்தது. முந்தின நாள் மத்தியானம் நினைக்கிறேன், திடீர்னு திமுகவுடைய ஆக்டிவிங் வந்து ஆக்டிவேட் மோடுக்கு போய் அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்றாங்க. மிக மிக மோசமான முறையில் அந்த ஹேஷ்டாக போட்டு அண்ணன் சீமான் அவர்களை இழிவுபடுத்தி கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 ட்வீட்ஸுக்கு மேல போய்கிட்டு இருக்கு. அப்போ நாம் தமிழ் கட்சி வந்து என்டிகே ஃபைட்ஸ் ஃபார் காவேரி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை முந்தின நாள் காலையிலிருந்தே ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா, தமிழ்நாடு முழுமைக்கும் மாவட்ட தலைநகரில் நாம் தமிழ் கட்சி ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சிதம்பரத்தில் இருந்தார், தமிழ்நாடு முழுமைக்கும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. நான் வந்து மதுரையில் கலந்துக்கிட்டேன், அண்ணன் ஹிமாயன் அவர்கள் வந்து தஞ்சாவூர் கலந்துட்டாங்க, தம்பி திருச்சி சரவணன் அவர்கள் வந்து திருச்சியில் கலந்துக்கிட்டாரு. அப்படி தமிழ்நாடு முழுக்க நடக்குது. மாவட்டத்தில் தம்பி டிமோனம் கார்த்திக் கோயம்புத்தூரில் கலந்துக்கிறாரு. இப்படி ஆர்ப்பாட்டங்களை நடத்தி காவிரிக்கான உரிமை குரலை நாம் தமிழ்ச்சி எழுப்பி அதை சமூக வலைதளங்களில் பேசுபடு பொருளாக மாற்றியது என்டிகே ஃபைட்ஸ் ஃபார் காவேரி. என்டிகே ஃபைட்ஸ் ஃபார் காவேரின்னு நாம் தமிழ் கட்சி ஹேஷ்டாக் போடுற அதே வேளையில் தான் திமுகவுடைய ஐடிவிங் என்ற பெயரில் இயங்கக்கூடிய அந்த சில்லறைகள், அந்த தருதலைகள், அந்த கூலிக்கு மாரடிக்கக்கூடிய அந்த கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா, டே சீமான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, கடந்த 2 நாளைக்கு நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன், நாம் தமிழ் கட்சி தலைவர் சீமான் அவர்களை மரியாதையாக பேசு, ஒரு கருத்தியலை முன்னெடுத்துக்கினா மரியாதையாக பேசு, அவன் இவன் வாடா போடா என்று மரியாதை குறைவாக ஏன் பேசுகிறா, அவர் என்ன ஒரு சொத்தை அபகரிச்சாரா, இல்லை வந்து ஏதாவது ஒன்றை பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாரா, இல்லை கனிமவளத்தை கொள்ளையடிச்சாரா, இல்லை ஆத்துமல்ல அள்ளி வித்தாரா, இல்லை மக்களுக்கு ஓட்டு வாங்கிட்டு மக்களை ஏமாத்திட்டாரா, இல்லை ஊராஞ்சத்தை ஓலையில் அடித்து போட்டாரா, இல்லை ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாரா, இல்லை இப்போ வேலை வாங்கி தரதாக ஏமாத்தினார், என்ன பண்ணிட்டாரு, எதுக்கு நீ இவ்வளவு கேவலமாக பேசுகிற, அப்படியே பண்ணியிருந்தாலும் கூட அப்படி பண்ணப்பட்ட அமைச்சர்கள் நம்ம வந்து மரியாதையானே பேசிக்கிட்டு இருக்கோம், செந்தில் பாலாஜி வந்து அவன் இவன்னு பேசுகிறோமா, இல்லை பொன்முடி அவன் இவன்னு பேசுகிறோமா, இல்லை ஊழல் பாதிகளாக கூடிய கருணாநிதி அவர்களையோ, இல்லை ஜெயலலிதா அவர்களையோ, இல்லை தமிழ்நாட்டில் பல்வேறு அமைச்சர்களையோ வாடா போடா அவன் இவனின் பேசுகிறோமா. இன்றைக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் தான் சொல்கிறோம், ஐயா ஸ்டாலின் தான் சொல்கிறோம், மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் தான் சொல்கிறோம், அண்ணன் உதிரின்னு தான் மரியாதையோடு அழைக்கிறோம், பேருக்கு முன்னாடி ஒரு அடைமொழியும் போட்டு. ஆனால் நீங்கள் வந்து டே சீமான் அப்படின்னு மிக கேவலமான முறையில் 32,000 ட்வீட்ஸை திமுக ஐடிவிங்கு போடுது. இது ஆக்ஷன். இதுக்கான ரியாக்ஷன் என்ன தெரியுமா, நாம் தமிழ் கட்சியுடைய ஐடிவிங்க ஆரம்பித்து வச்சாங்க. இந்த ரியாக்ஷன் எங்கே போய் முடிஞ்சுதுன்னா, திமுக 1 கோடி தொண்டர்களை வைத்திருக்கிற கட்சி, ஐடிவிங்கில் 24,000 பொறுப்பாளர்கள் இருக்காங்களாம், ஐடிவிங்கில் நிறைய உறுப்பினர்கள் நிறைய, பொறுப்பாளர்கள் மட்டும் 24,000 பேராம், 24,000 பொறுப்பாளர்களை வச்சிருக்கிற திமுக ஐடிவிங்கு, பணபலமிக்க படைபலமிக்க பணத்தை வாங்கிட்டு வேலை செய்கிற திமுக ஐடிவிங்க்கு எதிராக நாம் தமிழ் கட்சி ஐடிவிங் வந்து இதுவரைக்கும் 3,20,000 ட்வீட்ஸ் போட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமான திமுக கூடாரமும் கதறி அழுதுகிட்டு இருக்கு. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு, நான் மனசுனாவே இருக்க மாட்டேன், தர்மத்துக்கு உங்களுக்கு தர்மம் என்னன்னு தெரியாதுங்க மேடம், தர்மத்துக்கு எதிராக. அதுலயும் ட்விட்டர் ஸ்பேஸ்ல திமுக ஐடிவிங்க எப்பவுமே இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனை வந்துச்சுன்னா ட்விட்டர்ல உட்காந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இப்படித்தான் நான் வந்து திருச்சியில வந்து ஒரு ஒரு பையன் தலைவர் பிரபாகரன் குறித்து பேசுகிறாரு, அவதூறு பரப்புறாரு, அந்த கடைக்கு போயிட்டு தம்பி சரவணன் நாங்கெல்லாம் போயிட்டு ஒரு புத்தகத்தை கொடுத்து போனோம், உடனே மிரட்டிட்டாரு, அடிச்சிட்டாரு, அப்படி இப்படின்னு போட்டு ஒரு இதை போட்டு ஒப்பாரி வச்சானுங்க. தாத்தி தர்மன் கைது பண்ணணுவா அப்படின்னு அழுதானுங்க. ஒப்பாரி வச்சுனா அதுக்கப்புறம் வந்து தலைமை எழுந்து பேசி, சரிப்பா கைது பண்றப்பா, என்னப்பா பண்ணுறது, கைது பண்ணலன்னா கட்சியை விட்டு போகிறானுங்க, என்னை கைது பண்ணலன்னா. அதே மாதிரி இப்போ ஒரு ட்விட்டர் ஸ்பேஸை போட்டு மூக்கு சிந்தி மூக்கால் அழுதுருக்கானுங்க. என்ன அழுதுருக்காங்க அப்படின்னா, நாம் தமிழ் கட்சிக்காரங்க வெளிநாட்டில் அதிகமாக இருக்காங்க, வெளிநாட்டில் உள்ள தம்பிகள் 4 பேரோட வாழ்க்கையை நாசமாக்குனா தான் இவனுக்கு பயப்படுவானுங்க. அதாவது நாம் தமிழ் கட்சி நேரடியாக ஸ்டாலின் அவர்களை இழிவுபடுத்த, அசிங்கப்படுத்தலை, கேவலப்படுத்தலை. நாங்கள் மக்களுக்கான போராட்டங்களை முன்வைத்து தான் இதுவரைக்கும் ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணியிருக்கோம். முதல் முறையாக நீ இழிவுபடுத்துகிற,
நீ அசிங்கப்படுத்துற, நீ டே சீமான்னு சொல்ற, 3 மணி நேரம் ஒரு ட்வீட் கூட நாம் தமிழ் கட்சியின் சார்பாக யாரும் போடல. 3 மணி நேரமாக திமுகவுடைய ஐடி விங் பொறுப்பாளர்கள் திமுகவுடைய எல்லாரும் சேர்ந்து அதை வேடிக்கை பார்க்குறாங்க, அதை தூண்டி விடுறாங்க, அசிங்க அசிங்கமாக ஆபாச வார்த்தைகளை எழுதுறாங்க. அதற்கு எதிர்வினையாகத்தான் டே ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை நாம் தமிழ் கட்சி போடுது. இப்போ நாம் தமிழ் கட்சி ஹேஷ்டேக் போடல, தப்பா சரியா? ஒரு வினைக்கு எதிர்வினை ஆற்றுவது. நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம், நம்மளை வந்து ஒருத்தன் திட்டுறா, அசிங்கமாக திட்டுறான். ஐயா எப்படி திட்டலாமா ஐயா, நீங்கள் மரியாதையை பேசுங்க. யாரும் சொல்ல முடியும், அவன் பேசணும்னா நம்ம பேச தான் முடியும், அவன் அடிக்க வந்து நம்ம அடிக்க தான் முடியும். நம்ம என்ன காந்தியா, இல்லை புத்தரா, இல்லை பூலேவா, யார் நம்ம? ஒரு அடித்தா ஒரு கணத்தை அடி, இன்னொரு கணத்தை காட்டுக்கு நம்ம என்ன இயேசு பிரானா? அடித்தா திருப்பி அடிப்போம். நீ என்ன பேசுகிறியோ, நீ எதை விதைக்கிறியோ அதுதானே அறுவடை செய்ய போகுது. நீ வந்து திணை விதைத்தால் திணை கிடைக்கும், நீ வினை விதைத்தால் வினை தான் கிடைக்கும். நீ வினையை விதைச்ச, நீ ஒரு கட்சியின் தலைவரை ஆபாசமான போட்ட, ஒரு மேல திட்டின, அதுக்கு எதிர்வினையாக போட்ட போதும் கூட நாம் கட்சி கண்ணியம் குறையாமல் தான் பீட்டு போட்டாங்க. என்னன்னா, இந்த வெளிநாட்டுல உட்கார்ந்துகிட்டு களமாடுறானுங்கல்ல இவனுல, தயவுதாச்சனை பார்க்காம நம்ம அயலக திமுக அந்த இதுல இருந்து அவனை லைஃபை கெடுத்தா மட்டுமே திரும்புங்கிறது என்னோட உண்மையான கருத்து, சத்தியமா சொல்றேன். ஆனால் திமுக தலைவர் தானே சார், திமுக ஆலமரத்துல ஆணிவேர் நாங்க தானே, நம்ம தானே, நம்ம ஆணிவேர் அழிஞ்ச பிறகு இந்த ஆலமரம் எப்படி சார் இருக்கும்? ஆணியே பல இடத்துல துருப்பிடிச்சு கிடக்குதுன்னு ஒரு இது வருதுன்னு. நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், அவரு எல்லா எம்எல்ஏ மினிஸ்டர் எல்லாரும் வாங்குங்கல்ல, அந்த இடத்துல நம்ம போட்டோம் சார், தயவுசு தலைவர் மாதிரி அண்ணா அறிவாலயம் வாங்க, அங்க தொண்டு அழுகுவான், அவனை பாருங்க, அப்பதான் தெரியும் உண்மைதான் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுதான் நான் சொல்றேன், முன்னாடியே நான் சொல்ல இல்ல இல்ல பேர் பாய், நான் சொல்றேன்னா இங்க இருக்க சங்கிய இங்க இருக்க தம்பி எல்லாம் அந்த அளவுக்கு பண்றது இல்ல. இந்த சிங்கப்பூர் மலேசியா இங்க இருக்கவனுக்கு இவனு வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ கொடுத்து அவனு தேவையில்லாத ஒரு இதுக்குள்ள வந்து அதுவும் பூட்டு போட்டுறானுங்க. அவங்களாம் ஹார்டாய், அவங்க எல்லாம் குரூப் ஃபார்ம் பண்ணிருக்காங்க, எல்லாருமே கலந்து இருக்கிறானுங்க. இவங்களை அடிக்கிறது எப்படி செய்யணும்னா, நீங்க இப்ப சொன்ன மாதிரி, ஜெய்சன் சொன்ன மாதிரி, வெளியில இருக்கிறவங்களை வந்து நம்ம வாட்ச் பண்ணி பிடிச்சாலும் மட்டும்தான், அது அது மட்டும்தான் வந்து தவிர்க்க முடியும். ஏன்னா அவங்க அவங்க லைஃப், 4 பேர் லைஃப் கெடுத்தா மட்டும்தான் இங்க இருக்கவனும் பயப்படுவான். கெடுத்தாத வரைக்கும் வழியே இல்லை. உடனே ட்விட்டர்ல வந்து கதறி அழுது திமுகவுடைய ஐடி விங்குடைய முக்கியமான பொறுப்பாளர்கள், 4 பேரோட வாழ்க்கையை கெடுக்கணும், வெளிநாட்டில் உள்ளவங்க வந்து எல்லாம் வேலை செய்யாம தடுக்கணும், 4 பேரோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே. இதுதான் திமுக உங்களுக்கு கத்துக் கொடுத்ததா? இதான் கருணாநிதி கத்துக் கொடுத்த அரசியலா? இதான் அண்ணாத்துறை கத்துக் கொடுத்த அரசியலா? இதான் ஐயா ஸ்டாலின் விரும்புகிற அரசியலா? ஒரு கட்சியில நீ செய்யற செயலுக்கு எதிர்வினை ஆட்டக்கூடிய ஒரு கூட்டம் ஐடி விங் இருக்காங்கன்னா, அந்த ஐடி விங்ல வேலை செய்யறவங்க அத்தனை பேருடைய வாழ்க்கையும் நாசமாக்கி இது பண்ணிடணுமா? அதாவது அதுவும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துபாய் போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய யார் யார் நாம் தமிழ் கட்சிக்காரங்கன்னு பார்த்து அவங்க வேலைக்கு உழ வச்சு அவங்கள வந்து தமிழ்நாட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சு அப்படி பண்ணாதான் இங்கே இருக்கவன் பயப்படுவான். நீ தான் பயப்படுறதுக்கு என் மேலே 11 வழக்கு போட்ட, குண்டாசு போட்ட, பயந்துட்டோமாடா? ஏய் கூலிக்கு மாரடிக்கிற நீ தாண்டா வேலை போனால் பணம் போனால் இழப்போனால் பயப்படுவேன், நாங்கள் கொள்கைக்காக நிற்கிறோம்டா, நாங்கள் என்ன பயப்பட போகிறோம்? அதாவது எல்லாம் இருக்கிறவன் தாண்டா பயப்படணும், எதுவுமே இல்லாதவன் எப்படி பயப்படுவான்? உங்கள்கிட்ட உனக்கு திமுகலேருந்து பணம் வருது, திமுகவில் நீ வந்து ஐடிவிங்கில் பணி செஞ்சால் பணம் வருது, அந்த பணத்துக்காக நீ பணி செய்கிற. ஒருவேளை ட்வீட்டு போடுறேன்னா திமுகவுக்கு வேலை செய்யலைன்னா உனக்கு பணம் கிடைக்காது. ஆனால் நாம் தமிழ் கட்சியுடைய ஐடி விங் அப்படி கிடையாது. திமுக ஐடி விங்கு போல கூலிக்கு மாரடிக்கிற கும்பல் நாம் தமிழ் கட்சியின் ஐடி விங் கிடையாது. வெளிநாடுகளில் தங்களுடைய சொந்த தேவைகளுக்காக வீடு கட்ட வேண்டும், தங்கச்சிக்கு திருமணம் செய்ய வேண்டும், படித்த படிப்புக்கு வேலை செய்து அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று வெளிநாடுக்கு போயிருந்தாலும் தனக்கு கிடைக்கிற 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்த உணவு இடைவெளியில் தனக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் இந்த கட்சிக்காக, இந்த இனத்துக்காக, இந்த மொழிக்காக, இந்த பண்பாட்டுக்காக 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இரவு பகல் பாராது இந்த கட்சிக்காக உழைக்கிறான். எவனும் பணத்துக்காக உழைக்கல, இனத்துக்காக உழைப்பவன் நாம் தமிழ்ச்சியுடைய ஐடி விங்கு. ஆனா நீ யாரு? நீ கூலிக்கு மாரடிக்கிற கும்பல், 200 ரூபாய்க்கு ஒரு ட்விட் போட்டுவ, அதையும் ஒழுங்கா போட்டியா? தமிழ்நாடு அளவில் வந்து திமுகவில் ஒப்பிடும்போது நாம் தமிழ்ச்சி சின்ன கட்சின்னு சொல்றல. நாம் தமிழ்ச்சி தேர்தல் அரசியல்ல வந்து ஒரு கவுன்சிலர் கூட அடிக்கல,
ஒரு எம்எல்ஏ கூட வரல, ஒரு எம்பி கூட வரலன்னு சொல்லி கிண்டல் பண்ற, ஒரு ஒரு மேயர் இல்ல, ஒரு சேர்மன் இல்ல அப்படின்னு கிண்டல் பண்ற. அதிகாரத்தில் இல்லாத நாம் தமிழ் கட்சி, கிட்டத்தட்ட நீ 70 வருஷமா அதிகாரத்தில் இருக்கிற, நீ தாத்தா காலத்து திமுகன்ற, அந்த தாத்தா காலத்து திமுகவை கூப்பிட உட்கார வச்சதுல இதுதான்டா நாம் தமிழ் கட்சியுடைய வெற்றி. நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பாக்குறா, அவனோட வேலை கரெக்டா பாக்குவோம். சத்தியமா சொல்றேன் சாரு, நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். ஏன்னா நீ உண்மையிலே தாத்தா காலத்து திமுக தான். ஏன்னா நீ தாத்தா தான், நீ ஒரு அப்டேட்டட் இல்ல, பூமர் அங்கிள்ஸ், கிரிஞ்சு குரூப். யாரு இந்த திமுகவுடைய ஐடி இருக்குல்ல, அது உண்மையிலே தாத்தாக்கள். அவங்களுக்கு இந்த நியூ வெர்சன் என்னன்னு தெரியாது, இந்த இணையதளத்தை எப்படி கையாளுவதுன்னு தெரியாது, இந்த ட்விட்டரை, இந்த ஃபேஸ்புக்கை, யூடியூப்பை எப்படி அடுத்த தலைமுறைக்கு எளிமையான முறை கொண்டு கடத்தது. இன்னொன்று, திமுகவில் ஐடி விங்கில் இருக்கிறவனுக்கு எவனுக்காவது ஒரு ஹியூமர் சென்ஸ்னு ஒன்று உண்டா? ஒரு விஷயம் செய்கிறோம், டே ஸ்டாலின் என்று தலைவர் ஸ்டாலின் அவர்களை வந்து நேரடியாக அழைப்பது உண்மையிலே தவறு தான், எனக்கு அது உடன்பாடே கிடையாது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களை வந்து ஒருமையில் பேசுவதோ, வாடா போடன் பேசுவதோ, அவனைவன் பேசுவதோ நமக்கு எந்த விதமான உடன்பாடு கிடையாது. ஏன்னா கன்னட இனவரிகள் டே ஸ்டாலின் அவருடைய உருவப்படத்தை போட்டு நாய்க்கு போடும்போது, அவரை பாடை கட்டி கொண்டு போகும்போது, அவரை கேவலமாக பேசும்போது நாம் கண்டிக்கிறோம். ஏன்னா நான் ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடாவிட்டாலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எனக்கும் முதலமைச்சர் தான், அவர் திமுகவுடைய தலைவர், உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்பா அப்படிங்கிறலாம் தாண்டி அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அவர் போகிற திட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் எனக்கும் வந்து சேரப்போகுது, அதில் மாற்றுக்கருத்து எனக்கு கிடையாது. அப்போ என்னுடைய முதலமைச்சரை அவன் ஒரு கன்னட இனவரியன் வந்து கண்டிக்கும் பொழுது, அசிங்கப்படுத்தும் பொழுது, கேவலப்படுத்தும் பொழுது நான் அதை கண்டிக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தரை நாங்கள் போடும்போது கூட நாங்கள் என்ன பண்ணுவோம், கண்ணியத்தோட அதில் ஒரு நகைச்சுவையோடு தான் போட்டோமே ஒழிய அவரை வந்து அவரை காயப்படுத்திடணும், அவருடைய கண்ணியத்தை குலைச்சிடணும், அவரை அசிங்கப்படுத்திடணும், அவரை ஏளனப்படுத்திடணும் அப்படிங்கிற நோக்கம் நாம் தமிழ் கட்சிக்கு ஒருபோதும் கிடையாது. உங்களுக்கு அண்ணன் சீமான் மீதும் நாம் தமிழ் கட்சி மீது இருப்பது வன்மம், எங்களுக்கு திமுக ஆட்சி மீது இருப்பது வருத்தம், கோபம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மும்பை கா பாய், தமிழ்நாடு. நாம் தமிழ்ச்சியுடைய ஐடி வந்து எப்படி செயல்படுகிறது, நாம் தமிழ்ச்சியுடைய ஐடி வினுடைய பொறுப்பாளர்கள் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத நான் பாராட்டுவதை விட திமுகவோட ஐடி விங்க பாராட்டுது. திமுக ஐடி விங்க சேர்ந்த முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் ட்வீட் போடுறாங்க. என்ன போடுறாங்க அப்படின்னா, நாம் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா அவங்களை போல நமக்கு சரியான கட்டமைப்பு இல்லை, நாம் 24,000 பேர் இருக்கிறோம், ஆனால் அவனுங்க இரவு பகல் பாலாமல் வந்து ட்வீட் போட்டுட்டு இருக்கான். ஒரு சாதாரண ஒரு 30,000 ட்வீட் கூட நம்மளால் ரீச் பண்ண முடியலன்னா நாமெல்லாம் எதுக்கு இருக்கிறோம் அபிராமி கணக்காக அழுதுகிட்டு இருக்கானுங்க. அதாவது இந்த யானையரு போர்க்களத்தில் தலைவர் பிரபாகரன் வந்து எல்லா போராளிகளையும் கூப்பிட்டு வாழ்த்து சொல்லியிருக்கார், பாராட்டியிருக்காரு. ஆனால் அந்த யானையரு போர்க்களத்துக்கான அந்த சமருக்கான வெற்றி நாயகன் வந்து அண்ணன் பால்ராஜ். பால்ராஜ் அவர்களை மட்டும் வந்து அந்த தலைவர் பிரபாகரன் பாராட்டலை, மற்ற எல்லா போராளிகளையும் பாராட்டுறாரு. அப்போ பால்ராஜ் அவர்களுக்கு வந்து அண்ணன் பால்ராஜுக்கு ஒரு வருத்தம், என்னையா தலைவர் எல்லாரையும் பாராட்டுறாரு நம்மளை மட்டும் பாராட்டலையே அப்படின்னு. உடனே நேரடியாக அண்ணன் பால்ராஜ் அவர்கள் தலைவர் பிரபாகரன் போய் கேட்டிருக்காரு, என்னென்ன நீங்கள் எல்லாரையும் பாராட்டினீங்க என்னையை மட்டும் பாராட்டலை அப்படின்னு. உடனே தலைவர் பிரபாகரன் வந்து ஒரு வாக்கி டாக்கி எடுத்து வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்டு அது வந்து ரெக்கார்ட் பண்ணி கேசட்டை போட்டிருக்காரு. அதில் ரெண்டு சிங்கள போர் வீரர்கள் வந்து பேசிக்கிறான், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் பண்ண முடியலை, யானையரவிடம் வந்து பறி கொடுத்துட்டோம் அப்படின்னு. ஏன் பறி கொடுத்தீங்க அப்படின்னு, அது வந்தது வந்து பிரபாகரனாக இருந்தால் நாங்கள் சமாளிச்சிருப்போம், வந்தது பால்ராஜ், அதனால் எங்களால் சரி சமாளிக்க முடியலன்னு சொல்லி ரெண்டு சிங்கள போர் வீரர்கள் பேசிக்கொள்கிற ஒரு ஆடியோ. பிரபாகரன் வந்திருந்தால் கூட சமாளிச்சிருப்போம், வந்தது பால்ராஜ் என்று சிங்கள வீரனே உன்னைய பாராட்டிட்டான், எதிரியே பாராட்டின பிறகு நாயாப்பா உன்னைய பாராட்டுன்னு சொல்லி தலைவர் பிரபாகரன் அண்ணன் பால்ராஜ்கிட்ட சொல்லியிருக்காரு. இதே சம்பவம் தான் இப்போ திமுக ஐடி விங்கே நாம் தமிழ்ச்சி ஐடி விங்கே பாராட்டிக்கிட்டு இருக்கு. அவர்களைப் போல கட்டமைப்பு நமக்கு இல்லை, அவர்களைப் போல உண்மைத்தன்மை நமக்கு இல்லை, அவர்களைப் போல நேர்மை நமக்கு இல்லை அப்படிங்கிறத திமுக ஐடி விங்கை சேர்ந்த பொறுப்பாளர்களே ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா திமுக ஐடி விங்கு கூலிக்கு மாறடிக்கிற கும்பல், இது இனத்துக்காக உழைக்கிற கூட்டம். இதுல சில பேர் உங்களுக்கு கண்ணியம் இருக்கா, இதுதான் நாம் தமிழ் கட்சியுடைய ஒழுக்கமா, இதான் நாம் தமிழ் முன்னெடுத்து வைக்கிற அரசியலா, இது வந்து ஒரு அநாகரிகம் இல்லையா, நாகரிகமாக பேச வேண்டாமா? என்ன நாகரிக குறைச்சல் நாங்கள் பேசிட்டோம், என்ன அநாகரிகமா நாங்கள் பேசிட்டோம், என்ன கேவலப்படுத்திட்டோம், என்ன அசிங்கப்படுத்திட்டோம்? எங்க மேல ஏறிக்கிட்டு வர்றவனுக்கு ரோட்ல போற மாறியாத்தா நாம் தமிழ் கட்சி மேல ஏறாத்தான்னு எங்க மேல ஏறிக்கிட்டு வர்ற திமுகவுடைய ஐடி விங்கு
இந்த நடுநிலையாளர்கள், இந்த ஊடக வெங்காயங்கள், அப்படியே முதலமைச்சரோட உருவப்படத்தை போட்டு நாய்க்கு மாலை போட்டு பாடையா தூக்கிட்டு போய் செருப்பா கழட்டி அடிக்கிறான கன்னட இனவரிகள், அதை கண்டிரா? உனக்கு வெக்கம், உனக்கு மானம், உனக்கு சூடு, உனக்கு சொரணை, கொஞ்சமாவது ஈனம், உனக்கு உண்மையான திராவிட ரத்தம், கருப்பு சிவப்பு ரத்தம் உங்க உடம்புல ஓடிச்சுன்னா ஏன் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த இனவெறிகளை கண்டிக்கல? நம்ம ஒன்றும் சண்டை போட வேண்டாம், இங்கிருடைய கன்னடர்களை வந்து வெறுக்க வேண்டாம், நம்ம யாரையும் வெறுக்க தேவை கிடையாது. ஆனால் குறைந்தபட்ச கண்டனத்தை ஏன் இப்படி கர்நாடக அரசு வேடிக்கை பார்க்கறது? ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை இழிவுபடுத்துவதை ஏன் கர்நாடகத்துடைய காங்கிரஸ் அரசு வேடிக்கை பார்க்கறது? ஏன் குறைந்தபட்சம் அவர்களை கைது செய்யவில்லை? சித்தார்த்தவர்களை திருப்பி அனுப்பியதை, சித்தார்த்தவர்களை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பியதை ஏன் கர்நாடகாவுடைய அரசு கண்டிக்கல? இப்போ தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நடிகரை இழிவுபடுத்தி இருந்தா, தமிழ்நாட்டில் வேறொரு முதலமைச்சருடைய உருவப்படத்தை வந்து எரிச்சாலோ அவமானப்படுத்தினாலோ உடனடியாக வழக்கு போட்டிருப்பாங்க, சிறைப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சரை அவ்வளவு கேவலப்படுத்துகிறது கர்நாடகா. அதே போல தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலினுடைய தலைக்கு 10 கோடி விதிக்கிறாரு ஒரு ஓபிஐ சேர்ந்த ஒரு சாமியார், போலி சாமியார். ஆனால் அவர் மீது வழக்கு போட்டு இதுவரைக்கும் சிறைப்படுத்தலை. ஏன் எதுக்கு பயப்படுறீங்க? ஆனால் நாங்கள் பேசுனா கண்ணியம் கட்டு போயிடுச்சு, நாங்கள் பேசுனா வழக்கு போடுறது, நாங்கள் பேசுனா சிறைப்படுத்தணும். அதுலேயும் ஒரு ஐடி சூர்யான்னு நினைக்கிற ஒரு ஐடி டாக்டர், அவங்க சொல்கிறாங்க உடனடியாக அதை சாட்டை துறைமுறை கைது பண்ணணும், பார்த்திங்க முதலமைச்சருடைய கண்ணியத்தை குலைச்சிட்டாரு அப்படின்னு. அதே ஐடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டே ஸ்டா சீமான்னு போட்டிருக்கு. அப்போ டே ஸ்டாலின்னு போடும்போது உனக்கு வலிக்குது இல்லை, அது மாதிரி தானே டே சீமான்னு போடும்போது எங்களுக்கு வலிக்கும்? ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் கண்ணியம் இருக்கிறதா? ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் ஒழுக்கம் இருக்கிறதா? ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் மரியாதை இருக்கிறதா? அவருக்கு மட்டும்தான் தன்மானம் சுயமரியாதை இருக்கிறதா? அந்த சீமானுக்கு இல்லையா? ஏன்? அப்போ அதே போல் நீ அணுகு, நீ வாங்கன்னு சொன்ன நாங்களும் வாங்கன்னு சொல்ல போகிறோம், நீ வாடான்னு சொன்னால் வாடான்னு சொல்லுவேன், நீ அதை விட நீ ஒருபடி மேலே போனால் நான் அதுக்கு மேலே போவேன். இதில் திமுக ஐடி விங்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பாளர் கூட சில பேர் அமைதியாகிட்டாங்க. ஆனால் வன்னியரசு டே சீமான் என்று திரு சீமான் அவர்களை அழைப்பதை நான் விரும்பலை. அது அவர் வந்து அவர் அண்ணன் சீமான் அவர்களை இழிவுபடுத்தாரமா? நாங்களும் தான் டே வன்னியரசு புறம்போக்கு, டே வன்னியரசு பன்னாடை, டே வன்னியரசு எச்சக்கலை, டே வன்னியரசு தருதலை, டே வன்னியரசு சீட்டிங்காரா, டே வன்னியரசு கட்ட பஞ்சாயத்துக்காரா, டே வன்னியரசு தெரு நாயே என்று அழைப்பதை நாங்களும் விரும்பவில்லை. திரு வன்னியரசு என்றுதான் அழைக்க விரும்புகிறோம். ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப யாரு இந்த வன்னியரசு சொல்றாப்ல, காவிரி பிரச்சனைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குரல் கொடுக்கணுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் காவிரி பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? ரஜினிகாந்த் போயிட்டு கர்நாடகாவுடைய காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்டாரா? காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்டவன் அவன், ரஜினிகாந்த் ஓட்டு கேட்கல. கர்நாடகாவில் பாஜகவை வீழ்த்தி காங்கிரஸ் வர வேண்டும் என்று ஓட்டு கேட்டது ரஜினிகாந்த் அவர்கள் ஓட்டு கேட்கல. இங்களுடைய சூர்யாவோ விக்ரமோ, இங்களுடைய அஜித்தோ விஜயோ போய் ஓட்டு கேட்கல. இந்த கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்தால் அங்கே மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் நல்லது நடக்கும் என்று பேசி காங்கிரஸ் வெல்றதுக்கு எவனெல்லாம் ஓட்டு கேட்டனோ அவன் தான் தமிழ் இனத்துடைய பச்சை துரோகி. அவர்கள்ட்ட தான் முதல்ல கேட்கணும், காங்கிரஸுக்கு நீ ஓட்டு கட்டு, நீ திரும்பி வர்றதுக்கு முன்னாடியே அவன் கர்நாடகாவில் ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன்றான், நம்முடைய முதலமைச்சரை இழிவுபடுத்துகிறான், அசிங்கப்படுத்துகிறான், நம்முடைய அங்குடைய கன்னட மக்கள் கர்நாடகாவில் வாழக்கூடிய தமிழர்கள் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு வாழ முடியாத சூழல் உருவாகியிருக்குது. கர்நாடக எல்லைக்குள்ள எல்லையை தாண்டி தமிழ்நாடு வாகனங்கள் போக முடியாத சூழல் வந்து இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி பந்துக்கு முன்னாடி வரக்கூடாதுன்ட்டாங்க, கர்நாடக எல்லையில் ஓசூர்லே திரும்பி வந்துருக்குன்றாங்க. அப்போ அந்த சூழ்நிலைக்கு காரணமாக இருக்கக்கூடியது யாரு? ஓட்டு கெட்டு போனது ஸ்டாலின், ஓட்டு கெட்டு போனது திருமாவளவன், ஓட்டு கெட்டு போனது கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஓட்டு கெட்டு போனது இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சி. இவன் தானே ஓட்டு கெட்டு போனா அவன்கிட்ட தானே முதல்ல கேட்கணும். ஏன் கறக்கிறா? ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே கர்நாடகா காவிரிக்காக குரல் கொடுத்துருக்காரு, அவர் பேசியிருக்காரு. அவர் அரசியலும் இப்போ இல்லை, அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அரசியல் அவர் இருந்தாலும் இல்லை அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னால் கூட அவட்ட கேள்வி கேட்கலாம், ஐயா அரசியலுக்கு வர்றேன்னு சொல்கிறீங்களே, கர்நாடகாவில் தனி தர மறுக்கிறான் ஐயா, கொஞ்சம் பேசுங்க ஐயா அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் அரசியலுக்கு வர வேண்டாம், நான் சினிமா தான் என் வாழ்க்கைட்டு போயிட்டாரு. அப்புறம் என்ன மைத்துக்கிட்ட அவர்கிட்ட கேட்கணும், திருமாவளவன்கிட்ட கேளு, ஸ்டாலின்கிட்ட கேளு, போய் ஓட்டு கேட்டிங்களே இப்போ தண்ணி வாங்கி கொடுங்க, தண்ணி தர மறுக்கிறான், போய் பேசுங்க அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, காவிரி பிரச்சனை தலை விரித்து ஆடுகிறது. காவிரி பிரச்சனையில் காங்கிரஸு கூட்டுக்க மறுக்கிறது, அந்த காங்கிரஸோட திமுக இங்கே கூட்டில் இருக்கிறது, அது திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது. ஏன்னா முதலமைச்சர் போய் ஓட்டு கேட்கிறாரு, முதலமைச்சர் ஓட்டு கேட்டு ஒரு மாத காலத்தில் அவன் தண்ணி தர மறுக்கிறான், தமிழ்நாட்டில் தண்ணி இல்லாமல் மிகப்பெரிய வறட்சியை நோக்கி போயிருக்கிற அச்சம் ஏற்படுது.
அப்போ இந்த சூழல்ல காங்கிரஸ கரட்டி விட்டா தேர்தலில் பாதிப்பு ஏற்படும். காங்கிரஸ கரட்டி விட முடியாது. ஆனா காங்கிரஸ் கூட வச்சிருந்தாலும் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெல்லவே முடியாது. குறிப்பா காவிரி டெல்டா பகுதிகளில் திமுக ஒத்த ஓட்டு விழாது. விவசாயிகள் கடும் கோபத்தில் இருக்கான். விவசாயிகளை தாண்டி ஆசிரிய பெருமக்கள் போராடுறாங்க, மின் ஊழியர்கள் போராடுறாங்க, போக்குவரத்துறை ஊழியர்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் போராடாம எந்த விதமான ஆட்களும் இல்லை, எல்லோருமே போராடுறாங்க. அது இந்த 1000 ரூபாய் திட்டம், இல்லத்தரசிகளுக்கு உரிமை தொகை, அதுல ஒட்டுமொத்தமான பெண்களும் கடும் கோபத்தில் இருக்காங்க. எங்களுக்கு வரல, உங்களுக்கு வரல, அங்கு வரலன்னு சொல்லி இப்போ கூட இன்னைக்கு வந்து கிராம சபை கூட்டங்களில் பெரும்பான்மையாக கேட்கப்பட்ட கேள்விகளே ஏன் எங்களுக்கு 1000 ரூபாய் வரலங்கிற கேள்விதான். இது இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய அச்சத்தையும் பயத்தையும் உருவாக்கிறது, கெட்ட பேரை உருவாக்கிறது. இதை எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு சமூக வலைதளத்தில் யாரையாவது திட்டி ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணி இதை மடைமாத்துங்க, இந்த காவிரி பிரச்சனை மனுமாத்துங்க, மக்கள் போராட்டங்களை மடைமாத்துங்க அப்படின்னு சொல்லி தான் திமுக ஐடிவி என்ன பண்ணுது, டே சீமான் அப்படின்னு போடுது. அதுக்கு எதிர்வினையாக நாம் தமிழ் கட்சி கடுமையான முறையில் போட்ட பிறகு எழுவோம் இணைவோம் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்றாங்க. எழுவோம் இணைவோமா, அதை திமுக போட்ட ஹேஷ்டாக நாம் தமிழ் கட்சி ஐடிவிங்க எழுவோம் இணைவோம அப்படியே கைப்பற்றிடுது. எழுவோம் இணைவோம் நாம் தமிழ் கட்சி போட்டோன்னே அவனுடைய ஹேஷ்டாக் நாம் தமிழ் கட்சி ஹேஷ்டாக மாறி எழுவோம் இணைவோம் ஒரு 75,000 போயிடுச்சு. என்னடா இது, நாம பிள்ளை பத்து ரோட்டில் விட்டு அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதையும் கைப்பற்ற முடியும். இப்போ திருப்பி உடன்பிறப்பா இணைவோம்னு சொல்லி திமுக உருட்டிக்கிட்டு இருக்கு. அதாவது எந்த இடத்துல நீ விளையாடினாலும் அங்கே ஆட்ட நாயகன் ஒருத்தர் இருப்பான்ல, பத்து பேர் விளையாடுறது முக்கியம் இல்லை, அந்த பத்து பேரில் ஆட்ட நாயகன் யார் இருக்கு, அங்கே ஆட்ட நாயகன் எப்பவுமே நாம் தமிழ் கட்சி தான். நாம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களை டே ஸ்டாலின் என்று அழைப்பதை ஒருபோதும் விரும்பவில்லை. ஏன்னா டே ஸ்டாலின் என்று கன்னடர்கள் அழைத்த போது டே ஸ்டாலின் என்று அழைக்காதீர்கள், அவரை ஐயா மரியாதைக்குரிய முதல்வர் என்று அழையுங்கள் என்று கண்டிக்கிற நாமே டே ஸ்டாலின் என்று சொல்வோமா, ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டோம். டே ஸ்டாலின் என்று அழைப்பதில் எங்களுக்கு எந்த விதமான தனிப்பட்ட இதுவும் கிடையாது, தனிப்பட்ட வகையில் எங்களுக்கு வந்து எதுவான உடன்பாடும் கிடையாது, இனிமேல் அதுபோல் அழைப்பதும் கிடையாது. ஆனால் திமுக ஐடிவிங்கிட்ட அதை நீங்கள் எச்சரிக்கையாக சொல்லுங்க, ஒரு பொது விவகாரத்தில் திமுகவுடைய தேர்தலுக்காக பணி செய்யுங்க, திமுக தலைவருடைய குணங்களை எடுத்து சொல்லுங்க, திமுக ஏதாவது நல்லது பண்ணியிருந்தா அதை வச்சு பண்ணுங்க. ஆனால் மீண்டும் இந்த சீண்டுகிற வேலையை, மீண்டும் இந்த அவமானப்படுத்துகிற வேலையை, மீண்டும் அசிங்கப்படுத்தலாங்கிற வேலையில் திமுக ஐடிவிங் இறங்குச்சுன்னா இதைவிட பல மடங்கு நாங்களும் இறங்க வேண்டிய தேவை ஏற்படும். இப்பயாவது 320,000 ட்விட்டு தான், மீண்டும் ஒட்டுமொத்தமாக பிளான் பண்ணி இறங்க ஆரம்பித்தா 10,00,000 ட்வீட்ஸுக்கு மேலே போட வேண்டி வரும். உலக அளவில் திமுக அசிங்கப்பட்டுரும். ஐயா மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்கள் ஐடிவிங் தலைவர்களை கூப்பிட்டு பொறுப்பாளர் கூப்பிட்டு கண்டியுங்கள், உருப்படியான காரியங்களில் ஈடுபடுங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க ஐயா, எல்லா பேருக்கும் நீங்கள் உங்கள்கிட்ட காசு வாங்குறாங்க, பொறுப்பு கொடுத்து வச்சுருக்கீங்க, நல்லா பணம் வாங்குறாங்க, எவனும் வேலை பார்க்கறது இல்லையா, நல்ல பணத்தை வாங்கிட்டு கொடுத்து போயிருக்கானுங்க, அந்த ஐடிவிங் கொடுத்த முதல்ல மாற்றி விடுங்க. என்ன செய்யறது ஐடிவிங்க, என்ன செய்யறது ஐடிவிங்கன்னு உயிரை வாங்கினாங்க ஃபஸ்ட்டு, இப்போ இதே செயல் ஆகிட்டீங்க, இதே செயல் ஆகிட்டீங்க நடந்து, ஏன் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நினச்சிட்டிங்களா, எல்லாத்துக்கும் அரசியல் கற்றுக் கொடுத்த திமுக கார கடைசி படைகோடி தொண்ட. அப்புறம் திமுக ஐடிவிங்க கூடிய சில்லறைகளா, ஏதோ நாலு பேர் வாழ்க்கையை கெடுத்தால் தான் நாம் தமிழ் கட்சிக்காரன் பயப்படுவான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தீங்களே, நீங்கள்லாம் பிரகாஷ்ராஜ் ரகுவரன் நம்பியார் ரஞ்சிக்கெல்லாம் யோசிக்காதீங்கடா, எங்களுக்கு நீங்கள் எப்போதுமே வடிவேல் தான், காமெடி பீஸ் தான் நீங்கள். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.